வணக்கம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பயோஎன்சைம்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பயோஎன்சைமை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், வீட்டு வேலைக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பயோஎன்சைம் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு 90 days ஆகும். அந்த 90 days அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் பயோஎன்சைம் பற்றி ப்ரௌஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது மேலே கொஞ்சமாவது நமக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா மற்ற லிக்கியெலாம் நம்ம விளம்பரம் பார்த்து வாங்குகிறோம், அதில் வந்து கிருமியை காமிப்பாங்க, கிருமியை அழிகிற மாதிரி காமிப்பாங்க, கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நம்ம அதை நம்பி வாங்குகிறோம். பட் பயோஎன்சைம்க்கு அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த விளம்பரமும் நான் பார்த்தது கிடையாது. நம்மளே வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்மளே டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம கிருமி அழிஞ்சிடுச்சா, அது நிஜமாகவே க்ளீன் ஆகுதான்னு ஃபஸ்ட் அதை நம்புறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம நிறைய ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் மாறும். ஓகே, இது ஒர்க் ஆகும், என்விரான்மெண்ட்க்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம நம்பினா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ பயோஎன்சைம் பற்றி நிறையா கற்றுக்கோங்க. பயோஎன்சைம் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி வீடு துடைக்கிறதுக்கு பயோஎன்சைம் மிக்ஸ் பண்ணேன்னு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப கரெக்டாக மெஷர் பண்ணிலாம் எடுக்கலை. 1 spoon பயோஎன்சைம்க்கு 1 bucket தண்ணியில் டைல்யூட் பண்ணி அப்படியே வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு துடைச்சிட்டு அந்த அழுக்கு தண்ணி, நம்ம வீடு துடைச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றலாம். பயோஎன்சைம் ஒரு ஃபெர்டிலைசராகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், கிச்சனில் பயோஎன்சைம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பயோஎன்சைம் வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த நுரையும் வராது, நம்மளும் யூஸ் பண்ணி பழகாததுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெறும் தண்ணியை தொட்டு பாத்திரம் தேய்ச்சா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து பூந்தி கொட்டையை யூஸ் பண்ணி டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கு அந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பயோஎன்சைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 90 days ஆயிருக்கும். அதில் பூந்தி கொட்டை நீங்கள் கடையில் கேட்டாலே இப்போலாம் கிடைக்குது. நான் வந்து 1 kg வந்து 200 rupees வாங்கினேன். 1 kg பூந்தி கொட்டை 200 rupees. அது நம்ம அப்படியே 1 kg யூஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் 1/4 kg உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம எந்த ரேஷியோவில் இதை மிக்ஸ் பண்ணணுன்னா 1:1:1 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 1 tumblerல் பயோஎன்சைம் எடுத்திங்கன்னா அந்த 1 tumbler அளவுக்கு பூந்தி கொட்டை, அந்த 1 tumbler அளவுக்கு தண்ணி, இந்த 3 மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருங்க. அது 1 week to 10 days ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த லிக்விடோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலும் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த பூந்தி கொட்டையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் பயோஎன்சைமில் இறங்கியிருக்கும், நல்ல நுர வரும். நீங்கள் சும்மா ரெடி பண்ணி வச்சுருந்த பயோஎன்சைமை வந்து நல்ல ஷேக் பண்ணி குலுக்கி பார்த்திங்கன்னா நுரலாம் எதுவும் வராது. பட் பூந்தி கொட்டையில் வந்து அதோட நேச்சரே அந்த நுரத்தன்மைலாம் வரும் அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால தான் ஆயில் எல்லாம் க்ளீன் ஆகும், ஸ்டெயின்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பூந்தி கொட்டையை யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணிடலாம். பூந்தி கொட்டை வந்து உள்ளே பெரிய விதை இருக்கும், சீடு இருக்கும், அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தோல் தான் இதில் ரொம்ப முக்கியம். தோடு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் பூந்தி கொட்டையை அப்படியே கட் பண்ணாமே முழுசாக போட்டுட்டேன். அதுலேயும் எசன்ஸ்லாம் இறங்கி நல்ல நுரலாம் வந்துச்சு. பட் கட் பண்ணி போட்டால் இன்னும் சீக்கிரம் ஊறியிருக்கும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அந்த விதையை போட்டு மரம் வருதா என்னென்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணுறப்பவே உங்கள் கையில் நல்லா வலுவலுன்னு அந்த எசன்ஸ் வர்றது நல்லா தெரியும். அதனால தான் எண்ணெய் பாத்திரம், கிரீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும்.
இதே பூந்தி கொட்டையை யூஸ் பண்ணி இந்த சேம் லிக்விடை துணி துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெறும் பூந்தி கொட்டையை ஊற வச்சு அதை அரைச்சி தலைக்கு ஷாம்பு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை இதை 100 grams அப்படி கம்மியாக வாங்கி ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், அப்போ தான் நம்புவீங்க. பூந்தி கொட்டையோட ஸ்மெல்லும் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம எல்லாமே அந்த சென்ட் ப்ளசன்ட் ஸ்மெல்லாக பழகினதுனால இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான், எல்லாமே பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு கேஷுவல் ஆகிடும், ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், சென்ட் மாதிரி ஸ்மெல் இருக்கணும், அது மாதிரியே பார்த்து பழக வச்சுட்டாங்க நம்மளை, நம்பிட்டோம். பட் அதுலேருந்து இப்போ திருப்பி இயற்கையாக மாறணும்னா அதோடய நேச்சுரல் ஸ்மெல்லை நம்ம அக்செப்ட் பண்ணி பழகணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பூந்தி கொட்டை பயோஎன்சைமில் 1 week to 10 days ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் யூஸ் பண்ணி, ஒரு பவுலில் ஊற்றி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கடையில் வாங்குகிற எந்த லிக்விட் கூடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படியே ஷாம்பு மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இந்த பூந்தி கொட்டை நம்ம யூஸ் பண்ணி பழகிறதுக்கு டைம் ஆகும் தான், புதுசாக தான் இருக்கும். பட் இதனால் நம்ம கழுவுற தண்ணி, வாட்டரோ இல்லைன்னா அந்த தண்ணி போய் சேர்ற இடம், நிலம், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எதுவுமே ஆகாது. கிருமியெல்லாம் இதை அழிக்குது, க்ளீன் பண்ணும். பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேயோ இந்த பூந்தி கொட்டையோட ஸ்மெல், என்சைமோட ஸ்மெல் எதுவுமே இல்லை, நியூட்ரலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி மாடித்தோட்டம், ஏன்னா வீட்டில் செடி, ஊரில் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் கார்டன் எல்லாம் இருக்கும், அங்கே தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பிரச்சனையும் சால்வ் ஆகும். பூந்தி கொட்டையை டைரெக்டாக ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஷாம்பு மாதிரியே கிடைக்கும். அதில் அதோடய தோடு சக்கை மாதிரி கொஞ்சம் வந்திருக்கும் அரைச்சதுக்கப்புறம், அதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக தலைக்கு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்களும் கெமிக்கல் இல்லாமல் ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அந்த தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அந்த நிலத்துக்கும் மண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே பழகிறதுக்கு டைம் எடுக்கும், பட் அது எல்லாமே கண்டிப்பாக தேவை. இந்த பயோஎன்சைம், இந்த பூந்தி கொட்டை, இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கம்மியாக வாங்கி உங்களுக்கு ஒத்துக்குமான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி வரலாம், அதனால் எதுனாலுமே தெரிஞ்சுக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒத்துக்கிச்சு உங்களுக்கு ஒத்தும் பிரச்சனை இல்லைன்னா தைரியமாக நம்பிக்கையாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை நான் என் குழந்தைக்கு தான் இந்த பூந்தி கொட்டையை ஷாம்பு மாதிரி போட்டு குளிப்பாட்டினேன், குழந்தைங்களுக்கும் ஒத்துக்கிச்சு, பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அது வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறவங்க எல்லாருக்கும் நமக்கே தெரியும். 2 days, 3 days யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரில் எப்படி ஸ்மெல் வருது, அது எப்போவுமே நம்ம ஈரத்துலேயே வச்சுருக்குறோம், அதில் எவ்வளோ கிருமி இருக்கும், அது எல்லாமே நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேங்காய் வாங்குவோம் எப்படியும் சமைக்கிறதுக்கு, அந்த தேங்காவோட குடும்பி அந்த நாரை எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பழகுங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம ஈஸியாக ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்செலாம் யூஸ் பண்ணி பழகிட்டோம், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பட் அதனால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது, நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்காவோட நார் குடும்பி யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம எப்படியும் வீட்டுக்கு தேங்காய் வாங்குறதுனால அதை யூஸ் பண்ணி பழகுங்க. நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தான், அதை நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அடிக்கடி யூஸ் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பயோஎன்சைம், டிஷ்வாஷ் லிக்விட், சர்ஃபேஸ் கிளீனர், அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. உங்களுக்கு இது எதுவும் புதுசாக செலவு வைக்க போகிறதே இல்லை, இது உங்களுக்கும் நல்லது,
என்விரான்மெண்ட்க்கும் நல்லது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிறதுக்கு டைம் எடுக்கும், பட் பழகிட்டோன்னா ஒரு திருப்தி இருக்கும். உங்களால் இந்த என்விரான்மெண்ட்க்கு எந்த கெடுதலும் நடக்கலை, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வாழ்கிறோங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வாங்க பழகலாம். நன்றி.